ஸ்டாண்ட் வித் சந்திரபாபு நாயுடுனா அவங்க தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வி ஸ்டாண்ட் வித் சந்திரபாபு நாயுடுனா அதற்கான காரணம் என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கீங்க. We should only stand with Chandrababu Naidu. என்ன சொன்னாரு, நம்ம தெலுங்கர்கள் அனைவரும் நாயுடுங்கள் அனைவரும் அவருக்காக நிக்கணும்னு. உண்மையான நன்றிக்கடன், உண்மையான விசுவாசம்னா சென்னையில் தண்ணி குடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் சந்திரபாபு நாயுடுக்காக நிக்கணும். தெலுங்கு கங்கா ப்ராஜெக்டை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்து தமிழகத்தின் தாகம் இல்ல சென்னையின் குடிநீர் தாகத்தை தீர்த்து வைத்த சந்திரபாபு நாயுடு. அது அந்த தெலுங்கு தேசம் பார்ட்டி நன்றி உணர்வு நம்ம கொஞ்சமாக இருக்கணும். Why we should stand with சந்திரபாபு நாயுடு. வட தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தமிழனும் அவருக்காக நிக்கணும். ஏன் தெரியுமா, விஷன் 2047 அவருடைய விஷன் 2020 அது முடிஞ்சிச்சு. அந்த விஷன் 2020 மிகப்பெரிய வளர்ச்சி தான் ஆந்திரால 20 வருஷத்துக்கு முன்ன ஆந்திரால இருந்து களை எடுக்கிறதுக்கும் நடுவு நடுறதுக்கும் கூலி வேலைகளுக்கும் ஒரு போகம் பயிர் செஞ்சவங்களாக தான் ஒரு நாடோடி வாழ்க்கையைத்தான் ஆந்திர மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த விஷன் 2020 கொண்டு வந்து ஆந்திராவையே அதுவும் குறிப்பாக ஹைதராபாத் ஒரு சிலிக்கான் சிட்டிக்கு ஈக்குவலா ஐடியில மிகப்பெரிய அளவில் விஸ்வரூப வளர்ச்சி அடைய வச்சு ஆந்திராவில் இருக்கும் ஒவ்வொரு இளைஞனும் படிக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா, ஒரு விவசாயி தன்னுடைய மிகப்பெரிய வெற்றியாக கருதுவது தெரியுமா, தன்னுடைய மகனை ஒரு மிகப்பெரிய விவசாயி ஆக்கிறது இல்ல, தன்னுடைய மகன் மிகப்பெரிய படிச்சு அவன் போய் அமெரிக்கால செட்டில் ஆகணும், ஆஸ்திரேலியால செட்டில் ஆகணும், கனடால செட்டில் ஆகணும் நினைப்பான். அதற்கான விதை அந்த தாகத்தை ஆந்திரா தென்னிந்தியா முழுக்க தீர்த்து வைத்த ஒரு தலைவன்னா அது சந்திரபாபு நாயுடு தான். இன்னைக்கு அமெரிக்காவில் வாழும் தமிழர்களாகட்டும் தெலுங்கர்களாகட்டும் இன்னைக்கு கோடி கோடியா லட்ச லட்சமா இருக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு காரணம் சந்திரபாபு நாயுடு. அதுதான் விஷன் 2020. ஒரு விவசாயி 5 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்கார விவசாயி நாராவல்லிப்பள்ளியில் பிறந்த அந்த விவசாயி கஷ்டப்பட்டு 11 கிலோமீட்டர் படிச்சு நடந்து போய் படிச்ச அந்த விவசாயியின் மகன் படிச்சு வளர்ந்து அந்த படிப்பின் அருமை தெரிஞ்சதால்தான் அந்த விஷன் 2020 ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. அந்த விஷன் 2020 அடுத்த பரிமாணம் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட். அது என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்னைக்கு ஐயா நாரா சந்திரபாபு நாயுடுவை கைது பண்ணிருக்கிறது இளைஞர்களுக்கான அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதுல ஊழல் செஞ்சாராம். ஹேடா பாருங்களா, ஸ்கில் டெவலப்மெண்டா சந்திரபாபு நாயுடு கொண்டு வரலனா ஆந்திரா நக்கின்னு போயிட்டு இருக்கா. இன்னைக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்ததால்தான் இன்னைக்கு அந்த இளைஞர்கள் எல்லாமே படிச்சு ஐடியில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆள முன்னேறி இருக்காங்க. அதை மறுக்க முடியுமா இவங்களால? சொன்னாரு சைக்கிள் போவாலி சைக்கிள் ராவாலின்னு. விஷன் 2047 என்னன்னே தெரியாதவெல்லாம் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருந்தா சைக்கோ தான் சொல்லுவாங்க. அந்த விஷன் 2047 பத்தி குறிப்பா தமிழ்நாட்டில் வாழும் வட தமிழகத்தில் கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து கிருஷ்ணகிரி, வேலூர், ஆம்பூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 10-8 மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அதை பத்தி யோசிக்கணும். என்னன்னா எல்லாருமே நதிநீரை இணைக்கணும் தான் பேசிட்டு இருக்காங்க. நதிநீரை இணைத்து சாதனை பண்ண ஒரு மாபெரும் தலைவன் சந்திரபாபு நாயுடு. இன்னைக்கு நம்ம காவேரியில வெறும் 2 TMC தண்ணிக்காக சண்டை போட்டு இருக்கோம். வெறும் 2 TMC தண்ணி நாசிக் மாவட்டத்தில் மகாராஷ்டிராவில் உற்பத்தியாகிற கோதாவரி நதி ஆந்திர மாநிலத்தில் கடலில் கலக்குது. அது 8000 TMC தெரியுங்களா தண்ணி கடலில் கலக்குது, 3000 TMC தண்ணி. நாம 3 TMC தண்ணிக்காக கர்நாடகா கூட சண்டை போடுறோம். அந்த 3000 TMC தண்ணியை கோதாவரியிலிருந்து கிருஷ்ணாவுக்கு கொண்டு வந்தார். அதுதான் நதிநீர் இணைப்பு செய்து சாதனை பண்ணி காட்டியவர் தான் சந்திரபாபு நாயுடு. அந்த கிருஷ்ணாலிருந்து பெண்ணா நதி எங்க இருக்கு தெரியுங்களா, நம்ம நெல்லூர்ல இருக்கிறதா பெண்ணா நதி. கோதாவரியிலிருந்து கிருஷ்ணாக்கு இணைத்தார், கிருஷ்ணாவிலிருந்து பெண்ணாக்கு இணைத்தார், பெண்ணாவிலிருந்து இப்போது பாலாற்றுக்கு இணைப்பதற்காக 2016 ஒரு மாபெரும் திட்டத்தை வகுத்த தலைவன் தான் நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள். பெண்ணாவில் இருக்கும் அந்த தண்ணி பாலாற்றில் இணைந்தால் கிருஷ்ணகிரியில் இருந்து சென்னை வரைக்கும் பயன்பெறப்போவது இந்த தமிழ்நாடு வடதமிழ் நாடு என்பது நமக்கு பெருமையான ஒரு விஷயம் அல்லவா? இதுக்கு காரணம் என்னன்னா ஐயா சந்திரபாபு நாயுடு. ஏன் அதுதான், இதனாலதான் நான் சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கும்
வடதமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து குடிமக்களும் நாரா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு சப்போர்ட் செய்யணும், அவருக்காக நாம் நிற்க வேண்டும். இது ஏதோ தமிழ்நாட்டில் பர்டிகுலரா இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நம்ம வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ண போதும், அது தெலுங்கர்கள் நாயுடுங்க. ஒரு தலைவர் என்ன கேட்டார், சென்னையில் இருக்கிற ஒரு தெலுங்கு சமுதாய தலைவர் கேட்டார், என்னப்பா சந்திரபாபு நாயுடு உங்காலன்ட்டு நீ போராட்டம் பண்றீங்களா, நாங்க ரெட்டியா இருங்க, நாங்க என்ன பண்றதுனாரு. அந்த தலைவருக்காக சொல்றேன், தமிழ்நாட்டில் ரெட்டி நாயுடு கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மனுஷனும் சந்திரபாபு நாயுடுக்காக போராட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.